ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆச்சியின் அறுசுவை. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி எக் கிரேவி பண்ணுறதுன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த முட்டையை நான் உள்ளே வைக்கிறேன். 5 முட்டை எடுக்கிறேன். இப்போ வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. இதை வேக வைக்கணும். நான் வேற எதுவுமே போடலை, முட்டை மட்டும்தான் இருக்கு. இத ஒரு சவுண்ட் வச்சு இறக்கிக்கலாம். முட்டை கிரேவிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் 5 முட்டை, 4 தக்காளி. 5 முட்டைக்கு நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நைஸா வெட்டினது, 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன். மஞ்சத்தூள் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, பட்டர், கொஞ்சம் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க சாம்பார் மிளகாய்த்தூள். இப்போ பேன் வச்சுருக்கேன், லைட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் பட்டர் போடுறேன். ஆயில் வேணுங்கிறவங்க ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லை பட்டர் வேணும்னா பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்க்கும் போது ஃபுட்டு வந்து ரிச்சாக இருக்கும் நமக்கு. நான் இதில் வந்து 2 கியூப் பட்டர் போட்டிருக்கேன். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தாளிக்க கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணுறேன். இந்த ஜீரகம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க 2 வெங்காயத்தை இதில் போட்டு வதக்கிக்கலாம். நாலு தக்காளி எடுத்து வச்சிருக்கிறத நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் சாம்பார் மிளகாய்த்தூள். இதையெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இதை அரைச்சி எடுக்கிறதுக்குள்ள ஆச்சியின் அறுசுவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நறுக்கி வச்சிருக்க 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். இந்த அரைக்கும் பொழுது முந்திரி வேணும்னா நம்ம 5-6 சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்தோம்னா நல்லா ரிச்னஸ் வரும் ஃபுட்டுக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் போதுமானு பாருங்க. பத்தலைனா நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பவுலில் எடுத்து வச்சிருக்க 2 ஸ்பூன் கடலை மாவில் தண்ணி விட்டு கரைச்சிக்க போகிறோம். ஏன்னா அப்படியே விட்டால் கட்டி ஆயிடும். இது நல்லா அந்த லம்ஸ் இல்லாமல் கரைச்சிட்டு நம்ம அதில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க, கட்டி இருக்கக்கூடாது. இப்போ இந்த கிரேவியில் இதை நம்ம ஊற்ற போகிறோம். இந்த கடலைமா கலவை ஊற்றுனோன்னு நம்ம வந்து நல்லா கிண்டணும். ஏன்னா அது அடி பிடிச்சிரும். இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றலாமான்னு கேட்பீங்க, ஊற்றக்கூடாது. ஏன்னா தண்ணி ஊற்றுனா இதோட பச்சை வாசனை எல்லாம் போகாது. ஸோ இதை நல்லா சுருள கிண்டினதுக்கப்புறம்தான் தண்ணி ஊற்றணும். மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றியாச்சு. இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கணும். இப்போ குழம்பு பதத்தில் இருக்குது, இது வந்து கிரேவி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு இதை கொதிக்க விடுங்க, கிண்டிகிட்டே இருங்க. கடைசியாக நம்ம இந்த முட்டையை ஹாஃபாக வெட்டி இதில் போடுறோம். இப்போ முட்டையை எதுக்கு நம்ம ஹாஃபாக வெட்டுறோன்னா, அப்போ தான் அந்த கிரேவியில் இருக்க அந்த காரம்லாம் அதில் நல்லா சார்ந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம அப்படி பண்ணுறோம். இப்போ முட்டை உடையாமல் மெதுவாக கிண்டி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் இருக்கணும், அதுக்கு தான் இப்போ கிண்டுறோம். இந்த கிரேவியெல்லாம் அந்த முட்டையில் நல்லா சாரணும். இப்போ நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பூரி, பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களை அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கிறேன்.